வணக்கம். என் பெயர் மா விஷ்ணு பிரசாத். கலாம் கனவு இந்தியா 2020. அப்போது அப்துல் கலாம் கனவு என்னும் தலைப்பில் இட்டு கவிதையை ஒன்றை எழுதியுள்ளனர். என்றென்றும் நாம் கனித விமானங்கள் பூமி அதிர அதிர பரிமாநகர் விண்ணில் இடிக்க இடிக்க மின்னலனை இயகுவோம். நம் கனவுகள் நினைவாகும், நம் உள்ளங்கள் ஒன்றுபட்டு உயர்வு காணில். இக்கவிதையை 12/6/1989 அன்று சிறிய காகிதத்தில் தமிழில் எழுதி அறிஞர் பெருமகனுடன் அங்கு பணியாற்றி வரும் டாக்டர் அருணாசலரிடம் காண்பித்தார். இவருடைய கனவின் கருத்துப்படி அனைவரும் ஒன்றுபட்டு ஊக்கத்துடன் ஒழித்து வந்தால் நாம் வடிம வைத்து தயாரித்து வரும் விமானங்கள் மின்னலை போல ஒளிவிட்டு பாரிஸ் நகரின் ஆகாயத்தை தாக்கத்தான் செய்யும் என்பது உறுதி. தம்முடைய நிலைக்கு மேலான ஒரு பொருளை அடைய பாடுபட்டு வண்ணம் இருக்க வேண்டும். முயற்சியானது ஒருவேளை பலிதானாமல் போனாலும் கூட மற்றொரு சமயம் பலிதாங்காமல் அயமில்லை. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அந்த கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், பின்னர் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். அறிவு என்னும் விளக்கை நான் ஏற்றி உண்டேன். இந்தியாவின் இளைய குடிமகனாக நான் தொழில்நுட்பம், அறிவு, தேசப்பற்று ஆகியவற்றை நாம் ஆயுதங்களாக கொண்டிருக்கிறேன். குறுங்கிய லட்சியங்கள் வைத்திருப்பது குற்றம் என்று உணர்கிறேன். எனவேதான் மிகப்பெரிய லட்சியங்களுக்காக நான் வேர்வை சிந்த தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.